அனைவருக்கும் வணக்கம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நிமிர்ந்த நீள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஈழவாணி பியூட்டி கேரின் உரிமையாளர் திருமதி வனிதா அவர்களை இன்று சந்தித்துக் கொள்கின்றோம். வணக்கம் வனிதா அவர்களே. வணக்கம். நீங்கள் வந்து ஈழவாணி பியூட்டி கேர் வந்து ஒரு 3 வருஷமா நடத்தி வாரீங்கள். என்னென்று உங்களுக்கு கனகாலமா இப்படி அழகு சாதனம் இந்த துறையில வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா? கனகாலம் என்று சொல்ல முடியாது. I started the normal video. So late. So I started so other later than wheat later comboda, Eda Seconum, Padiconum, Sapena interest one the beauty Tanier Combodo or contact Panera Coloda. Upon either Nathan say that the professional saver manager, either cosmetic and I colour contact Pani, I'm going to Kadachi, I'm going to Badivaki, so requirement. உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் விதமான காரணம் இருந்திருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு இருந்த ஒரு ஆர்வத்தை வந்து நீங்க செய்யறதுக்கு, அடுத்து வந்து உங்களுக்கு அது ஒரு சோஷியலைசிங் ஒரு மெக்கானிசம் மாதிரி. அந்த பாக்களோட காய்க்கலாம். உங்களுக்கு ஒரு மற்றவீர சந்தோஷப்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த ரெண்டு நோக்கத்தோடையும் இதுல நீங்க சொன்னீங்க நீங்க ஃப்ரீயா மக்களுக்கு ஒரு 20 வருஷமாவே நீங்க செய்து வர்றீங்க. அந்த வீடியோ எல்லாம் எடுக்காக்கல வந்து ஒரு சைட் இதான் நீங்க செய்தீங்களாண்டு. இந்த 20 வருஷ காலத்துல நான் நினைக்கிறேன் இந்த துறையேமோ ஒரு மாற்றம் கண்டிருக்கேன். இப்ப பார்த்தா நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் வந்திருக்கணும். உங்களோட காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற அந்த வித்தியாசத்தை இப்ப நீங்க எப்படி உணர்றீங்க? நான் 21 வருஷத்துக்கு முன்னாடி சோ வீடியோல எடுக்க போறது அப்பேக்குள்ள யாருமே அங்க மேக்கப் பண்றதுக்கு இல்ல அந்த டைம்ல. சோ அப்ப நாங்க கண்ணேற வெயிட் பண்ணோம் நம்ம கூரை மாத்தி கொண்டு வர்றதுக்கு. இதுக்கு அப்ப ஸ்டார்ட் பண்ணது கூரை கட்டி விடுறதுக்கு. அதுக்கு பிறகு சோ மேக்கப் செய்யறது. ஆனா காசு எதுவும் வாங்காம ஃப்ரீயா இப்ப அவங்களுக்கு எங்கட வேலைக்கறியா முடியும்ன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணி நான் மேக்கப் பண்றதுக்கு. So, I was in school. I was in school. Whitla than they'll say they want to the non Pirag than Kadia than the Pabon division. Mundavashma saying Ningle and the Munti, Purido, either the Vashat Kamudan Ningala, Tanipataria video to compose, Adio Vityasamanavisham, Penkel one, the video current, the other public video current, Nakurevanavisham, Tamil and the Tamil functions, Apinada Kakliba, they or Munmadrianavisham and Solonum, Adi Nertli, Purido the Vashamatan, Kudala, Adum. குறிப்பிட்ட ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்குள்ள தான் இப்ப ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு 5 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள 6 வருஷத்துக்குள்ள தான் இப்போ அந்த மாற்றத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெரிய மாற்றம் இப்ப. ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப பெர்னண்டா 10 15 பியூட்டி பார்லர் இருக்கலாம். இப்ப சூரிச் அதெல்லாம் இப்ப கணக்கத்து வாங்கிட்டீங்க. யாரண்டாலும் படிக்க போறது காஸ்மெட்டிக்கே தான் படிக்கிறேன் கூட மேக்கப் தான் படிக்கிறேன். ஆனா முதல்ல அப்படி இல்ல. ஆரம்ப காலத்துல எதுவுமே இல்ல. சும்மா or like him or a makeup and I put on makeup. Is that the makeup and a lifty summa light up rather shadow eyeshadow? I do me rather. So on the Nicrepo, Alarme, Tangada Tangada, and over clover or style as either very independent. I mean, specialization. Yeah, Nala with the man or martyred Lavande, Nanekan other muckled or martyrum, other Saint the Verde and a Mundi and Tal. கல்யாண பெண்ணோ அவேல் மட்டும் தான் நம்ம மேக்கப் செய்து வடிவாயர் நிப்பினம். இப்ப வந்து அங்க ஒரு நிகழ்வுக்கு போற ஆட்களுமே வடிக்கிட்டு போற ஒரு தன்மை வந்து இப்ப வந்துட்டது. அது உங்களோட பிசினஸ்க்கு நல்ல மாட்ட நினைக்கிறேன். யா உங்களுக்கு தான் எல்லாரும் இப்போ யா இப்போ என்னட்ட வெட்டிங்க்கு போற ஆட்களே எங்க வந்து 100 ஃபிராங்க் கொடுத்து வலிக்கிட்டு போயின. முதல்ல ஆரம்பத்துல 100 ஃபிராங்க் பொம்பளைக்கே தர மாட்டின. என்னடா ஃப்ரீயா தான் செய்ய பாப்பின 100 ஃபிராங்க் கேட்டா அது கூட காசு. அப்படி நாங்க 100 ஃபிராங்க் வாங்கி செய்தாலும் அப்புறம் Pananda Pamundu Vesha the Kamunadi or Nora Frank Mangram and Vacha, wedding a Kavar Sonda Karela and Angulikur, or even Nupa, the fair Velikitina, Current Silant Kal and the Marta the Kavandan, the சிறிய இளம் தலைமுறையினருக்கு அந்த ஒரு attitude மாற்றமும் ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். அவைகளுக்கு வந்து வடிவ வழிக்கிட்டு போகணும் அது ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம். அவையில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நினைக்கிறேன் அந்த இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்குரிய அம்மா அப்பா அவையில் பார்த்தாலே வந்து அவையில் எப்பினமோ எனக்கு வலிக்கிட விருப்பம், ஆனால் வந்து வலிக்கிட்ட ஆட்கள் எதுவும் மெட்டீரியல் எதுவும் கப்பினம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யா, அதுவும் இப்போ எங்களோட கலாச்சாரத்தில் எப்பயுமே தங்களை பார்க்காம மற்றவை மற்றவை அதை சொல்லிவின மற்றவைக்காகவே வாழ்கிறது. அதுக்கு ஸோ இப்போ வலிக்கிறது விருப்பம் இருந்தாலும் செய்கிறத மற்றவே பேர் சொல்லுவின. அவள் கூட மேக்கப் ஓவர் மேக்கப் செய்கிறா அப்படி ஃபேஷியல் செய்கிறதுக்கே இப்போ சின்ன பிள்ளை இப்போ அவங்க தாங்க அவட அம்மாக்கள் சொன்னால் இப்போ சிலவன்லாம் நாங்கள் என்ன சோப்பை போட்டு கழுவிட்டு பவுடரை போட்டு அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி நாங்கள் எங்களோட முகத்துக்கு ஃபேஷியல் செய்ததோ இது இல்லை. இப்போயும் இன்னும் இருக்கிற ஃபேஷியல் செய்யாமல் அதே இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கும் அது தண்ணி சோப்பை போட்டு கழுவிட்டு பவுடர் போட்டாலே காணும். இது மேலே செய்யக்கூடாது, ஃபேஷியல் செய்தால் பழுதாக போயிடும் முகம் அப்படி இப்படின்னு தான் சொல்ல. எப்பயுமே அந்த பாசிட்டிவாக எடுக்கலை என்ன காஸ்மெட்டிக்ஸில் ஆக்கள் நெகட்டிவாக எடுக்கிறாக்களும் இருக்கணும் பழுதாக போயிடும்ன்றதுக்காக. அந்த ஃபேஷியலுக்குரிய ஒரு டெஃபினிஷனை சொல்கிறீங்களா? இப்போ சில பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு அது என்னென்று விளங்காட்டி வந்து இது ஒரு விளக்கமாக இருக்கும். ஃபேஷியல்ன்றது வந்து இப்போ நாங்கள் வந்து நான் டீப் கிளீனிங் தானே செய்கிறோம். இப்போ அது பீலிங் அது போடுங்க எங்களோட ஹவுத்துக்குள்ளே இருக்கிற ஊத்தியில் வந்து வெளியேறதுக்கு அது வந்து இருக்கிற ஊத்தியில் ஐயா இப்போ அது வந்து ஃபேஷியல்ன்ற வடிவுக்காக செய்கிற இல்லை எவ்வளோ எங்களோட முகத்தை க்ளீனாக வச்சுருக்கணுமோ அதுக்கு தான் செய்கிறேன். இப்போ முகத்தில் இருக்கிற பருக்கள் வருதுன்னா நான் கட்டாயம் ஃபேஷியல் தான் டாக்டர்கிட்ட போகிறத விட காஸ்மெட்டிக்கிட்ட போகிறது தான் நல்ல. அப்போ அவருக்கு தான் தெரியும் வெளியே அமர்த்தி வெளியே எடுக்கணும். இப்போ எங்கடாக்கள் நினைக்கிறது பருவண்டா அமர்த்தக்கூடாது, அமர்த்தி எடுக்காம விட்டது வெளியே அமர்த்தி நாங்கள் எடுக்காம விட்டுவிட்டோம் என்ன செய்யுது அது ஹவுத்துக்கு தோளில் இருந்து கொண்டு அந்த ஓட்டியல் வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூட ஓட்டியா அந்த இடத்த தோலையே பழுதாகி அந்த எப்படியும் அந்த ஊற்ற வெளியே வந்துடும். ஆனால் அந்த தோல் வந்து பழுதாக போகும், காயமாகவும் இருக்கும், இந்த பள்ளங்களாக இருக்கும், காயமாக இருக்கும். ஆனால் அது ஸ்டார்ட்லேயே வந்து காஸ்மெட்டிக்கை போய் அதை வந்து வெளியே அமர்த்தி எடுத்தால் வந்து ஃபேஷியல்ஸ் அப்படி செய்தால் வந்து நல்ல. ஆனால் அது வந்து இன்னும் அதுக்கு விளங்குதில்லை. விளங்குனேன்னு சொல்லினா தோல் பழுதாக போயிடும், சுருங்கிடும், கிளவியாக போயிடுவின, கருத்துருவோம் அப்படின்ட்டு. அது வந்து மற்றது ஒரு சின்ன என்னை பொறுத்தவரை ஒரு 15-18 வயசுக்கு பிறகு செய்யலாம். அவன் தொடர்ந்து ரெகுலர் மேசிக்காக வந்து கிளீனிங் பண்ணுறது எத்தனை தரம் ஒரு வருஷத்தில் எத்தனை தரம் செய்கிறது நல்லம் தோலுக்கு எத்தனை தரம் இல்லை. ஃபேஷியல்ன்றது வந்து நீங்கள் இப்போ நீங்களும் வீட்டில் செய்யலாம். அதே வந்து நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக்கிட்ட செய்ய போகிறீங்கன்னா அது வந்து ஒரு ரிலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்களுக்கு செய்கிறத விட இன்னராக்கள் எங்களுக்கு வந்து ஒரு மசாஜ் எல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் போது இப்போ நாங்கள் செய்யும்போது 10 விதம் இது கிடை 10 வித பலன் கிடைக்குதுண்டா ஒரு காஸ்மெட்டிக்கிட்ட செய்யும்போது ஒரு 70 விதம் கிடைக்குது. ஏன்னா நாங்கள் மசாஜ் பண்ணும்போது நல்ல ரெட் தோட்டங்கள் இருக்கும், அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது. அதாலேயே முகம் வந்து நல்ல இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இப்போ நீங்கள் கட்டாயம் எங்கள்கிட்ட தான் வந்து செய்யணும் வேண்டிய இல்லை, செய்தால் நல்ல. இப்போ வருத்தமான நாங்கள் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான். இப்போ தலைவலினா தப்பு நீங்கள் வீட்லேயும் குளிசை குடிக்கலாம், அது மிஞ்சி போக இல்லாட்டி என்ன டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஸோ அது மாதிரி தான் காஸ்மெட்டிக்கும். அதுக்காக நீங்கள் கட்டாயம் இன்னும் தான் செய்ய முடியல. என்னை பொறுத்த பேசிட்டேன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒருக்கா செய்யலாம், இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒருக்கா செய்யலாம். அதையே நீங்கள் வீட்லேயும் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தீங்கண்டா அதாவது கிளீனிங் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சே செய்யலாம். யா நேச்சுரல் செய்யலாம், யா நீங்கள் அதை வச்சே செய்யலாம். ஆனால் ஒரு தொடர்ந்து செய்து ஒன்று வந்தால் நல்ல. இப்போ 3-2 எல்லாருமே எங்களோட தமிழ்நாட்டில் வந்து செய்யணும் ஒரு 35-40 வச்சு பிறகுதான் அவங்களோட முகத்தில் கருப்பு வருது, அது வருது, இது வருது. அதுக்கு பிறகு வந்து ஃபேஷியலால் இந்த கருப்பு எடுத்து விடுங்க, அது எடுத்து விடுங்க. அதே ஸ்டார்ட்லேயே செய்து கொண்டு வந்தால் அந்த இது வந்திருக்காது, வந்திருக்காது. இப்போ இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் அவை அதை தான் சொல்லிடுறேன் ஃபேஷியல் செய்யாத, அது செய்தால் பழுதாக போயிடுமெண்டு. ஆனால் என் அவையோட அம்மாவுக்கு சொன்னது தான் அவையோட பிள்ளைகளுக்கும் அவை சொல்லுவீங்க. என் அவைக்கு தெரியாது. கணை பேருக்கு வந்து இப்போ காஸ்மெட்டிக்னு சொன்னால் அது ஒரு கூடாத ஒரு விஷயம், பழுதாக போயிடும், தோலை பழுதாக்கி விட்டுரும், வயசு போன மாதிரி இருக்குமோ. எனக்கு பொதுவாக வந்து இப்போ எங்களோட கலாச்சாரத்தை பார்த்தீங்களாண்டா இவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு இருக்கிற மத்தியில் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் இவ்வளோ காலம் இப்படி தான் செய்து நாங்கள் இனி மாறக்கூடாது ஒன்று இருக்குல்ல. இப்போ இப்போ எங்களோட அப்பா அம்மாண்டு ஜென்ரேஷனை பார்த்தா வீடு ஊர்லேருந்து வராக்கள் ஊரில் அந்த வாய்ப்புகள் இருக்கே இல்லை, அப்போ சில விஷயங்களாவே செய்ய இல்லை. அதான் இப்போ வாய்ப்புகள் இருந்தும் சில ஆக்கள் இன்னும் செய்ய இல்லை, இன்னும் இந்த வெளி வேறையில ஸோ அவங்க தெரியாது, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போக இல்லை. இப்போ இடத்துல போய் செய்து போட்டு அது ஒரு பரு வந்துட்டுன்னு சொன்னால் அது உடனே கூடாதான்னு சொல்லியா. அதே நேரத்தில் இப்போ பாவிக்கிற ப்ராடக்ட்ஸை பொறுத்தும் இருக்கு தானே. சில ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஆளுக்கு அலர்ஜி ஆக்குதாண்டா வேறு ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே எல்லாம் ஒத்து வருமென்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு தோலை இருக்கும், எனக்கு ஒரு தோலை இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் பாவிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இப்போ தோல்லையும் கணக்கு இருக்குது, காஞ்ச தோல், எண்ணெய் தன்மையான தோல், I இப்படியான விஷயம் எல்லாம் இப்ப நீங்க டிப்ளோமா எடுத்து நீங்க உத்தியோகபூர்வமா வந்து பியூட்டி கேர் வச்சிருக்கிறவடியே இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது இந்த விஷயத்தை வந்து நீங்க உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் நீங்க சொல்றீங்களா இப்பவே வந்து காக்கல இப்படி நீங்க செய்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க அட்வைஸ் பண்ணாக்கல இப்படியே ஏற்றுக்கொள்றவீங்களா இல்ல இப்போ நான் ஃபேஷியல் செய்றேன்னா இப்போ நான் வந்து அவைக்கு செய்யும்போது நான் அவைக்கு எல்லாம் சொல்லி தான் செய்யணும் என்னன்னா அவங்கட முகம் நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு வந்து ஓகே தான் ஃபேஷியல் செய்து போட்டு போங்க காசு தந்துட்டு அப்படி இல்ல இப்போ நான் என்ன செய்றேன்னா இது உங்களுக்கு செய்யறது இது இது செய்றபடியா உங்களுக்கு இது இந்த பலன் கிடைக்குது இப்போ க்ளீன் பண்றனாலும் டோனிக் போடுறனாலும் feeling பண்றனாலும் மாஸ்க் போடுறனாலும் என்னென்னதுக்காக போறோம் அவைக்கு தெரிஞ்சா தான் அதை அவை வந்து திருப்பி திருப்பி செய்துட்டு இருக்க போய் வீட்டை போய் அதை தான் செய்யணும் அதுக்கு காரணம் யா இப்போ நான் வந்து இந்த ஒரு மத்திஸ் ப்ராடக்ட்டோட வந்து ஃபேஷியல் செய்றேன்னா இதே ப்ராடக்ட்ட வந்து நான் வீட்டுக்கும் கொடுத்து விடுவேன் அவை வந்து டெய்லி அதையும் செய்யலாம் சோ என்னட்ட வரது வந்து ஒரு ரிலாக்ஸ்க்கு தான் ஃபேஷியல் செய்தா மசாஜ் வரும்போது நீங்க செய்து விடாக்கல அதுக்கு ஒரு அது தாங்கள் மினக்கட்டு செய்யணும் அந்த பிரஷர் இல்ல ஆனா மற்றபடி அதே இத அவங்க வீட்லயே செய்யணும் செய்து கொண்டு வந்தா தான் ஒரு ஒரு முடிவில வந்து நல்ல ஒரு இது வரும் இருந்துட்டு ஒருக்கா நாங்க ஃபேஸ் செய்தா அப்பள நாங்க எங்க தோல் வடியா வந்தற போறது இல்ல ஒரு நிரந்தர ஒரு ரிசல்ட் வந்து தெரியுமா கொஞ்ச காலத்தால நீங்கள் உத்தியோகபூர்வமா இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்களே இப்ப எதிர்காலத்துல வந்து இந்த பௌதியில உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைஸ் பண்ண அப்படி ஆர்வம் இருக்கா உங்களுக்கு நான் இதுக்குள்ளே தான் என்ன படிச்சு கொண்டிருக்கிறேன் சோ இதுல வந்து எப்பமே எல்லை இல்ல தானே சோ இதுல வந்து நான் ஜெல் ஆர்ட்லஸ் வந்து கோர்ஸ் லைத்ரினுக்கு படிச்சு கொண்டிருக்கிறேன் சோ அதுல இருந்து எனக்கு வந்து இப்போ நான் சும்மாவும் கோர்ஸ் கொடுத்துட்டு ஈழவாணி பியூட்டி கேர்னு சொல்லி ஒரு டிப்ளோமா கொடுக்கலாம் எனக்கு அது விருப்பம் இல்ல எனக்கு வந்து இங்க சுவிஸ்ல செய்றேன்னா அப்ப சுவிஸ் சர்டிபிகேட் மாதிரி இங்கதே இதுலயும் அவங்க இன்னொரு அவங்களே பியூட்டி பார்லர்னே எல்லாட்டது செய்யலாம் இல்லாட்டி அவங்க கடையில போய் வேலை செய்யலாம் அப்படி ஒரு இதுல தான் நான் இப்ப செய்து கொண்டிருக்கேன் இப்ப அவையில ஒரு ட்ரெய்னர்ஸ் ஆக அவையில எம்பவர் பண்ணி விடுற மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சி இது வந்து இப்ப தமிழாக்களுக்கு இல்லாம சிபி ஆக்களோட நீங்க அத வேலை செய்யலாம் அந்த சர்டிபிகேட்டோட உத்தியோகபூர்வமா வந்து சுவிஸ்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட் அது இருக்கும் இப்ப தமிழாக்களுக்கு மத்தியில மட்டும் இல்ல வேற கஸ்டமர்ஸ் இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற கஸ்டமர்ஸும் உங்கள்ட்ட வரவியலாம் இப்ப தமிழாக்கள் மாத்திரம் இல்ல அதோட ஆண்களும் வரவியலாம் இது காஸ்மெட்டிக்ன்றது வந்து பொம்பளைக்கு மட்டும் இல்ல எங்கடாக்கள எல்லாரும் சொல்றது பொம்பளைக்கு மட்டும் தான் மேக்கப் காஸ்மெட்டிக் ஆனா இப்ப வந்து நார்மலா நீங்க பாக்க போனீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து பொம்பளைகளை விட ஆம்பளை எல்லாம் கூட வாங்குறாங்க ஆனா அது தெரியறே இல்ல யா அவங்களும் கூட அத தான் பாவிக்கணும் ஆனா சொல்றது பொம்பளை எல்லாம் காஸ்மெட்டிக் சில வலிக்கினா கூட என்னட்டே யா ஐப்ரோ செய்ய வர்றவங்க தான் அதாவது அவங்களுக்கு பேருக்கள் பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஃபேஷியல் செய்யறது தான் யா அது வந்து நான் பொம்பளைக்கு மட்டும் இல்லை பாய்ஸுக்கு தான் செய்யறது நீங்கள் இதுவரை நேரம் சொன்ன கருத்துக்களோட ஒன்றி நிமிந்த நில் என்ற இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் ஐபிசி தமிழ்ல முக்கியமா மக்களுக்கு கொண்டு போனிருக்கிற விடயமும் இதுதான் எப்படி தனிப்பட்ட ரீதியா வந்து எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல வந்து தங்களை வளர்த்து வரையினம் எந்த பிரச்சனைகள் எந்த சவால்களுக்கு மத்தியிலையும் வந்து அதை நிமிந்து நிற்கினமண்டு நீங்க சொன்னீங்க நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷமா 2005ஆம் ஆண்டுல இருந்து நீங்கள் தனியே இருக்கிறீங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் உங்களுக்கு ஒரு உங்களை வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியோட தேவைப்பட்டது இந்த துறை வந்து உங்களை வளர்த்து விட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்குது அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்ல முடியுமா முதல்ல ஆரம்ப காலத்துல வீட்லயே அது இருக்கும்போது யாரோடையும் கதைக்க முடியாது ஸோ இந்த நேரம் கவலை இது இப்படி இருக்க தேவையில்லை ஏதாவது செய்திடலாமான்ட்டு பிள்ளைங்க கூட ஆனால் பிறகு ஏன் பொம்பளையில இருந்தோட நாங்கள் தனியாக வீட்டுக்கு அடைஞ்சிருக்கோம் நான் ஸ்டார்ட்லேயும் அப்படி இருக்கலாம் முதல் வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் செய்து கொண்டு தான் இருந்தேன் ஸோ அப்போ கூட கொந்த ஆக்களோட கான்டாக்ட் இல்லாட்டி நான் வெளி உலகத்துலேயே இருந்து கொண்டே இருந்தேன் ஸோ அப்போ இப்போ கொஞ்ச நாள் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நான் பிடிக்கல எப்படியோ எதிர்வில நல்லா வரணும் தனியாக இருந்து ஏன் நாங்கள் வீட்டுக்கு அழுது கொண்டிருக்காமல் காட்டணும் நல்லா நாங்களும் சாதிக்கலாமென்று அந்த பிள்ளைகளுக்கும் நான் வந்து ஒரு முன்னுரிமையாக இதாக இருக்கணும் எடுத்துக்காட்டு உதாரணம் எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு ஸோ அப்போ இதை காஸ்மெட்டிக்கு செய்ய தோங்கினா பிறகு வந்து ஆக்க கூட கான்டாக்ட் கதைக்க 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 ஸோ என்னுடைய கவலையிலலாம் போயிடுச்சு ஏன்னா இதுக்கு மிஞ்சி இன்னும் கூட படித்து கொண்டே இருக்கணும்னு ஸோ அப்போ நினச்சேன் ஓகே காஸ்மெட்டிக்கில் ஸ்கூலை தேடி அதை அந்த காஸ்மெட்டிக் இதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண வீட்டில் ஒரு ரூமம் வந்து பியூட்டி பார்லர் மாதிரி பிறகு வீட்டையே செய்தார் பிறகு இந்த கடையில வந்து கடையண்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து சோ எனக்கு நல்ல ஃப்ரெண்டா வந்தது கஜன் சோ அவர்தான் இந்த கடை நீலவாணி கடையை வச்சிருந்தவர் அவர் சொன்னார் கீழ ஒரு கடை வருது அக்கா நீங்க அதை எடுத்து நடத்துங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்கு ஸ்டார்ட்ல பயம் கடையண்ட போகேக்குள்ள பிள்ளைங்கலாம் பார்க்கணும் கடையும் செய்யணும் சோ என்ன இத செய்யறதுன்னு இல்ல ஓகே செய்வோம் என்னது தான் அந்த கடையை எடுத்து சோ அவங்களோட சப்போர்ட் சேர்ந்து நான் கடையை எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுன்னா அந்த கடைக்கு வெளிய வந்தது அதுக்கு முன்னால் வீட்ல தான் இந்த பதன நீங்க செய்றீங்க வெளிய வந்தத தான் தெரியும்ண்டு சோ அதுக்கு பிறகு அந்த கடையண்ட எடுக்க வந்தது அதுக்கு பிறகு எனக்கு விருப்பம் என்ன கூடல போய் படிக்கணும்ண்டு அதை செய்ய துவங்கினேன்னா இதே முறை என்ன நல்லா படிச்சிருக்கணும் ஆக்களுக்கு நல்ல சும்மா professional ஆயா அவங்க இத வந்து எங்க தமிழ் ஆக்களுக்கு நல்லா விளங்கப்படுத்தணும் சும்மா காசுக்காக மட்டும் செய்யாம காசுக்காக நான் செய்யறேன் இல்லையேண்டல ஆனா காசுக்கு மட்டுமாக மெயின் காசாக இல்லாம சோ அதோட சேர்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸா இப்ப நான் செய்யும்போது இன்ன செய்றேன் இதுக்காக செய்றேன் சோ பட் அவங்களும் என்னோட இப்போ கவலையில் வந்து சொல்வாங்க நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும் இப்படி முன்னோக்கி தான் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும் அந்த அந்த சம்பவமோ அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இப்போ அத கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா எனக்கு கூட இதுல வந்து கூட இன்ட்ரஸ்ட் உண்டாமே எனக்கு வந்து சோஷல்ல இருக்குதெல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னா வந்து சோஷல்ல அதல போய் நாங்க இருந்தா நாங்க வந்து என்ன ஒரு சின்ன பிள்ளையா தான் பாப்பினேன் என்ன அது செய் இது செய் சோ அது என்ன வெளிய வரணும் வெளிய வரதுக்காக இது கூட நான் கஷ்டப்பட்டது நானா தொழில் வாங்கி நானா செய்யணும்ன்றத இதுல வந்தது கூட அரசாங்க உதவி எடுக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு வயசு காணும் என்ன இப்ப சொல்லி கொண்டிருக்கணும்ல நீ அதை செய் இது செய் என்ன செய்யறேன் சோ எனக்கு அது பிடிக்காது சோ அதனால கூட வந்து நானா இதன்றோம் மற்றது வந்து இந்த பிள்ளை நாலு பிள்ளைகள் இருக்கணும் சோ அவைக்கு வந்து நான் கவலைப்பட்டு கொண்டு வீட்டுக்கு அடங்கி அப்படி இருந்தா ஒன்றுமே நான் செய்ய போறது இல்லை பிள்ளைகளும் ஏதோ ஒரு மென்டலிட்டேட்டா வேணும் ஏதாவது ஒரு பாதிக்கும் நீங்க ஈழவாணி பியூட்டி கேர்ன்ட்டு செய்து கொண்டிருக்கீங்க அதே நேரத்துல வந்து நீங்கள் உடுப்புகள் வித்து வேற ஒரு கடையை நீங்கள் வச்சிருக்கீங்க அதே என்ன மாதிரி அந்த பிசினஸ் நடக்குது உங்களுக்கு ஈழவாணி என்ன உடுப்பு வந்து நானாவே செய்யறது இப்ப சாரிகளை நானாவே செய்றேன் ஐடியா பண்ணி நான் மகளம் சேத்தியா செய்ற மாதிரி உடுப்பு கடைன்ற வந்து இப்போ பியூட்டி பாண்ட் வரைக்குள்ள வந்து அது ஸ்டைலிஷும் முக்கியம் ட்ரெண்ட் சோ அப்ப அது இதே வரும்போது அதையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஓகே மேக்கப் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இது உடுப்பு போட்டா நல்லா இருக்கும் சோ அதுக்கும் வந்து நான் வந்து ஐடியாஸ் கொடுக்கலாம் இப்படி உடுப்பு போட்டா நல்லா இருக்கும் இந்த மேக்கப்புக்கு இந்த கலர்ல உடுப்பு இருந்தா நல்லா இருக்கும் அவங்க போட்டுக்கிற உடுப்புக்கேற்ற மாதிரி மேக்கப் போறது நல்லா சோ நீங்கள் அப்போ சொல்லி இருந்தீங்க நீங்க இப்படி கோர்ஸ் லைட்ரேனா ஒரு கோர்ஸை வந்து லீட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆளா உங்களுக்கு வர விருப்பம் உண்டு செய்துட்டு இருக்கேன் செய்து கொண்டிருக்கீங்க இன்னும் வித்தியாசமான எந்த துறையில நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்புறம் பெர்மனன்ட் மேக்கப் அது ஐப்ரோ லிப் கண்ணுக்கு லைன் பண்றது அதாவது லிப்பை வந்து கொஞ்சம் கரெக்டூர் பண்ற மாதிரி பவுன் மேக்கப் பண்ணி பண்ணியா அதாவது எல்லாமே வடிவா இருக்குமெண்டில்ல கொஞ்சம் சரிவில்லை ஒரு சைட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சைட் அப்போ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணி ஸோ பெர்மனன்ட் மேக்கப் அதுவும் செய்கிறேன் காம்படிஷன் எப்படி இருக்குது இப்போ வேறு ஆக்களும் பியூட்டி பார்லர் வச்சு நடத்தும் போது இப்போ உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வருவினமா அல்லது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஸ்ட்ராங்காக இருக்குது காம்படிஷன் இல்லை அப்படியே இல்லை இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல பிடிச்சதுன்னா நீங்கள் வரீங்க யாரையும் வந்து நான் வில்லங்கப்படுத்தி இழுக்க முடியாது வர்றவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க இப்போ நாங்கள் எப்படி அவங்க கூட செய்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ உங்களுக்கு பிடிச்சா வந்து என்ன ஒரு டாக்டர்கிட்ட போகிறண்டாலும் எங்களுக்கு பிடிச்சதான் நாங்கள் டாக்டர்கிட்ட போவோம் அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக்கும் எங்களுக்கு பிடிச்சதான் அதை போடலாம் ஏனெண்டா வந்து காஸ்மெட்டிக் வந்து மேலோட்டமாக நாங்கள் செய்கிறது இல்லை நீங்கள் ஈழவாணி பியூட்டி கேர்ன்ட்டு உங்களுடைய சேவையை வந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சில சுவிஸில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்கள் மாடல்ஸை தயார் பண்ணி ரன்வே ஷோஸா அப்படி அவையில வந்து நீங்கள் உதவி செய்து தயார் பண்ணி விடுற நீங்கள் அது எந்த வகையில முக்கியம் என்று நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வகையில எனக்கு வந்து வேர்ப்பும் அப்புறம் மாடல்ஸ்ன்னு சொன்னா இப்போ மாடல்ஸுக்குன்னு சொல்லி கண்ணப்பிள்ளைகளுக்கு மாடல் செய்ய விருப்பம் ஆனா எங்களோட இதுல இன்னும் அந்த மாடல் செய்யறதுக்கு நாங்க இன்னும் இடண்டே இல்லை ஒரு மாடல் ஷோவோ அப்படி எதுவும் செய்யல ஸோ அதால இப்ப உள்ளுக்கு அதாவது மறைஞ்சிருக்கிற மாடல்ஸ் வந்து வெளியே வரையின இப்போ நீங்கள் முதல் உங்களை நாங்கள் காய்ச்சது போல மேக்கப் ஆர்டிஸ்டன்ட்டே இப்போ ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலமாக தான் வந்திருக்கணும் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த மாடல்ன்றதும் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக தான் அது ஒரு ட்ரெண்ட் ஒன்று வருது அதோட இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு விஷயமா வந்துட்டுது முந்தி என்றால் அந்த அதை வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணுறேன் இப்போ மாடல்ஸ் என்றால் மாடலிங் செய்கிறது ஆக்ட்ரஸ் ஒரு டிஸ்டன்ஸாக தான் நாங்கள் பொதுவாக பார்க்குறாங்க அல்லது ஒரு விமர்சிக்கப்படுற ஆக்களா ஒரு பார்க்குற தன்மை இருக்கிறது இப்போ தான் அந்த எல்லாரும் ஒரு ஆர்வமா எனக்கு விருப்பம் இருக்குது நான் செய்ய போறேன்னு கூட செய்து கொண்டிருக்கிற தன்மை இருக்கு அதுக்கு நீங்க சொல்றீங்களா ஒரு தளமா வந்து உங்களுக்கு அத வளர்த்து விட விருப்பம் உண்டு யா எனக்கு வந்து இப்போ வெட்டிங் மேக்கப் இதெல்லாம் மட்டும் செய்யாம அதாவது ஷார்ட் ஃபிலிம் மூவியலுக்கு தான் மேக்கப் பண்றதுக்கு அப்படியானது கொஞ்சம் வித்தியாசமா செய்து கொண்டு போணும் சோ அது மாதிரி மாடல்ஸ் நான் செய்யற உடுப்புல வந்து வெளிக்காட்டுறதுக்கு மாடல்ஸ் கண்டிப்பா தேவை அதுக்கு வந்து ஒரு மேடை தேவை அப்போ சோ இப்படியான இதெல்லாம் தான் நாங்க வந்து அறிமுகப்படுத்தலாம் சும்மா நானாவே செய்து கொண்டு போக முடியாது சோ அதுக்காக அவைக்கும் ஒரு ஹெல்ப் ஆயும் இருக்கும் அதே டைம்ல எனக்கு சோ மாரி அவை நான் அவங்களுக்கு ஒரு சைடால ஹெல்ப் அதே மாதிரி எனக்கு ஒரு சைடால ஹெல்ப் நிச்சயமா மிக்க நன்றி இவ்வளவு நேரம் ஐவிசி தமிழ் நேயர்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி நான் நினைக்கிறேன் இந்த நிமிந்து நில் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டெஃபினிஷனை இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் தான் எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாம் எதிர்கொண்டு இப்படி ஒரு சொந்த கால்ல நிக்கிறீங்கள் அந்த அதுதான் மிக முக்கியமான விடயம் இப்ப இறுதியா எங்களுடைய ஐபிசி நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பற கருத்து என்ன என்னை விட டேலண்டான ஆட்கள் கணபேர் வெளிவராம இருக்கீங்க உங்களோட டேலண்ட வந்து நீங்க தான் வெளிக்கொண்டு வரணும் என்னால முடியாதுன்னு இருக்காம என்னால முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே செய்யலாம் யாருக்கும் உங்களுக்கு Model interest இருக்கா இல்லாட்டி ஸ்டைலிங் பண்றதுக்கு அதாவது உங்களுக்கு நீங்களா புதுசா உடுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி சாரி செய்யறதுக்கோ உங்களுக்கு ஐடியா இருந்தா எல்லாருக்குமே நான் சப்போர்ட்டா இருப்பேன் இதுவரை நேரமும் ஈழவாணி பியூட்டி கேர் உரிமையாளர் திருமதி வனிதா அவர்களுடன் கண்ட நேர்காணலை பார்த்திருந்தீர்கள் இது மாதிரியான வித்தியாசமான கருத்துக்களை நீங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பம் என்றால் ஐபிசி தமிழை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை தேடி வருகிறோம் மிக்க மிக்க நன்றி